நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? ஏறுவாடி பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே 1000 மேற்பட்ட சேவல் இருக்குது. ஆனால் இந்த சேவலுக்கு எந்த ஒரு கூடோ எதுவுமே இல்லை, வெளிப்படையாக தான் இருக்குது. இந்த மரங்களில் போய் ஏறி நடக்கிறது. ஆனால் இந்த சுற்றி இருக்கக்கூடிய காடு பகுதி எந்த ஒரு விலங்குமே இதை வேட்டையாடப்படுவதில்லை. இளஞ்சியா? எங்கேருந்துமா வரியா? முள்ளிமனையிலேருந்து வர. சேவல் கொண்டு வந்து ஐயா கேட்பா, ஆத்தாலும் ஐயாவும் ராமாச்சம்மாவும் முனியையாவும் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டாந்து சேவை கொண்டாந்து விட்டுட்டு போனேன். சேவை விட்டுட்டு போனதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் மொதல் ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். ஆத்தா குணமாக்கிட்டாங்க, நினச்சதை நடத்திட்டாங்க. இப்போ உள்ளதுக்கு ஒரு கஷ்டத்துக்கு வந்தேன். ஆத்தாளுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போகிறேன் ஐயாவுக்கு. அதை கொண்டாந்து விட்ட பிறகு இப்போ எனக்கு அந்த கஷ்டத்தை நீக்கித்தாங்க அப்படின்னு நான் வந்து கேட்க வந்திருக்கேன். அந்த சேவல் போய் அது பாட்டு நிற்கும். யாரும் வந்து வேட்டை ஒரு பூனையோ நாயோ நரியோ ஒரு வெறுவோ எதுவும் வந்து கிடைக்காது. அது அனாம்பத்தமாக தான் இருக்குது காட்டில். இருக்குதுன்னா இங்கே இந்த மரம் அந்த கொங்கையில் எங்கனையோ ஒரு இடத்துல தான் இங்கனைக்குள்ள தான் அடையும். அது பாட்டு அனாம்பத்தமாக தான் இருக்குது. ஆளுக்கெல்லாம் குடியாற்றம்லாம் கிடையாது. எவ்வளோ சேவல் இருக்குது? அது 2000 1500 2000 இருக்கும். மேலே இருக்கும் சேவை கோழி ரெண்டுமே கொண்டாந்து விடுவாப்புல. இந்த சேவல்லாம் வெளிப்படையாக நினைக்கிது, எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இதை யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா? யாரும் பிடிக்க மாட்டாங்க, பிடிக்கவும் மாட்டாங்க, பிடிக்கவும் கூடாது.